இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இவங்க எல்லாத்தையும் இவங்களே சொல்லிட்டாங்க, எதுவும் எனக்கு சொல்கிற மாதிரி எதுவும் வச்சுக்கல. தேங்க்யூ, நீங்கள் நல்லா பேராக வருவீங்க. அண்ட் திருநாள், இந்த திருநாள் வந்து இன்னைக்கு ஒரு திருநாள் அன்னைக்கு நம்மளை இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறோம். உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், நல்ல ஒரு தருணம். அண்ட் இந்த டீம் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம். இந்த இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டேன். அண்ட் செந்தில் நான் வந்து நாட் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ, அவர் ஒரு ஃபேமிலி எனக்கு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்தே அவர் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா நாங்கள் க்ளோஸாகவே லாஸ்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட எல்லா வெற்றி படத்துக்கும் பின்னாடி அவர் இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு ஒரு எனக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். அண்ட் ஃப்ரம் திருப்பாச்சி, ஃப்ரம் ஆல் சூரியவம்சம், எல்லாமே பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அங்கே பின்னாடி இருந்தார். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரூரல் பேக்ட்ராப் அண்ட் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு கதை. இந்த கதைக்கு வந்து கரெக்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்கிரிப்ட் கேட்க வச்சார். கேட்ட உடனே உடனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபினிஷ் பண்ணோம். அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஷூட்டிங்னாலே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், அவர் பார்க்காத பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு புது கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுச்சுன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் காலங்காத்தால் எந்திரிக்கும் போது, நைட்டு தூங்கும் போது. பட் நீ ஹேட் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போது செந்தில்னா இருக்கார், அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிப்பார், அவர் பார்க்காதது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்றைக்குமே சொல்லி நிம்மதியாக ஒரு ஆக்டருக்கு வந்து கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஷூட்டிங் மட்டும் வந்துட்டு போனேன்னா. அண்ட் அதுக்கு இந்த படத்தோட டைரக்டருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தேன் நான் இங்கே. அண்ட் இந்த படத்தோட கெட்டப், இந்த சில அந்த ஸ்லாங், அப்புறம் அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு இது புதுசாக இருந்தது. அண்ட் ரொம்ப நாளாக ஜீவா லோக்கலாக படம் பண்ணல, லோக்கலாக படம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் இந்த படம், ஆனால் இப்போது வர்றது வந்து இன்னும் கரெக்டான ஒரு டைமாக எனக்கு தோணுது. அண்ட் நிச்சயமாக இந்த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் சார் வந்து மகேஷ் சார் வந்து அவர் நான் எனக்கு தெரிஞ்சு அவர் சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லை, அவர் பேசினது கூட நான் பார்த்ததில்லை. ஸோ அவர் மார்க்கில் வரதா இருந்தால் கூட அவர் ஒரு சைனில் தான் காட்டுவார். அண்ட் ரொம்ப ஹம்பிளான பர்சன். நான் உங்கள் கூட இன்னொரு 100 படம் கூட ஒர்க் பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து அவ்வளோ லிபர்ட்டி கொடுக்குறீங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார், அவர் வந்து செட் அசிஸ்டண்ட்டோட கூடயே இருப்பார். கோழி உருட்டுறது, அது பண்ணுறது, தண்ணி உடையிறது, அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க் ஒன்று, அந்த இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஹோல் இந்த வாட்டர் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தார். அண்ட் சார், உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் சார், ரொம்ப லைக் அவர் லிரிசிஸ் சார், அவர் ஜீவன் சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம் சார். பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாங். எங்கள் செட்டில் எல்லாருமே ரொம்ப திரும்ப திரும்ப கேட்டு, எங்கள் லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப திரும்ப திரும்ப கேட்டு என்ஜாய் பண்ண ஒரு சாங். ரொம்ப அழுத்த திருத்தமாக ஒரு லைஃபாக இருக்குது இந்த படம். தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு நல்ல சாங்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார், ஸ்ரீ அவர் வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கவங்க கூட நான் ரொம்ப பழகுவேன். ஸோ ஃப்ரம் தெனாவட்டு ஈ எல்லா எல்லா எல்லாமே ஒரு ஜேர்னி தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஸ்கிரிப்டு டைரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஒரு சிடியும் கூட எடுத்துகிட்டு வந்தார். என்ன ஸ்கிரிப்டு சொன்ன உடனே 5 பாட்டு ரெடியாக இருக்குதா அப்படின்னு, அப்படியா இருங்க அந்த மியூசிக் டைரக்டர் ஸ்ரீ அப்படின்னாங்க. ஸ்ரீ அப்படி பாட்டு கேட்டதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். சூப்பராக இருக்குங்க சாங்ஸ் அப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவா சார். இவர் என்ன ஒரு குத்துப்பாட்டாக தானே போடுவார் இவர் எப்படி, ஸோ இவ்வளோ மெலடியஸாக போட்டிருக்காரு, ரொம்ப லைஃபாக இருந்தது. ஸோ ஒரு டீம் ஒர்க்குங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அதில் தெரியுது. ஸோ இட்ஸ் அ நைஸ் டீம். அண்ட் எஸ், இன்னும் வேறு யாரை பற்றி சொல்லுங்கள் சார், கொரியோகிராஃபர் சார், உங்கள் உண்மையிலே ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பயங்கரமான இன்னொரு சாங் இது விஷுவலில் வரல, ஸோ அதுதான் ஷோ ஸ்டாப்பரான ஒரு சாங். அண்ட் வி ஸ்டில் எல்லா உங்களோட எல்லா சாங் அந்த கார் சாங் வந்து உண்மையிலே பழைய சோறுங்கிற அந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அண்ட் இன்னொரு சாங் ஒன்று இருக்குது அவர் கொரியோகிராஃப் பண்ணது, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் இருந்த அந்த ஒரு மீனிங் சம்மந்தப்பட்ட ஒரு சாங் கருணா சாரோட, எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் நயன் பற்றி சொல்ல போனோம், நயன் கூட 9 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணுறேன். So it's a nice experience. Nine is still the same.
அண்ட் இந்த படத்துக்கான கொஞ்சம் ஃபஸ்ட்டு நயன்தான் எடுத்த உடனே கேரக்டராக அவங்க தான் நாங்கள் பேசியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அப்புறம் அங்கே இங்கே எல்லாம் வேறு ஹீரோயின்ஸ் கூட ட்ரை பண்ணோம். திரும்பவும் ஒரு நாள் நைட்டு வந்து நான் சொன்னேன், இல்லைங்க இது இது நயன் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா சீன்ஸ் நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எதுவுமே வேண்டாம். இப்போது இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கிறவங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு ஒரு தனியாக ஒரு சீன்ஸ், அவங்களுக்கான ஒரு கேரக்டரைசேஷன், எல்லா விஷயங்களும் பண்ணணும். இவங்கள நீங்கள் போட்டிங்கன்னா மேண்டட்ரியாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவங்க ஃபஸ்ட் டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அமைப்பாக இருந்தது எல்லாமே. ஸோ வி ஸ்டக் ஆன் டு வாட் எவர் வி வாண்டட். அண்ட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. நான் டப்பிங்கில் படம் பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் நிச்சயமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் பண்ணுறது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த பிளேடு வாயில் வைக்கிறது அது பண்ணுறது, இந்த ஈ டைம்லேருந்து சார் டிஸ்கஷனில் இருந்தவர். ஸோ அந்த ஈ டைம்லேருந்தே என்னோடய பாடி லாங்குவேஜ் அது இதெல்லாமே நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த படத்துலையும் இல்லாத ஒரு கெட்டப், எந்த படத்துலையும் இல்லாத ஒரு சாயல் அப்படி வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு அந்த எனக்கு தெரிஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஃபஸ்ட் டே நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நான் அப்படியே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மேக்கிங்லலாம் பார்த்துருப்பீங்க நிறையா, இப்படியே ரெண்டு பேரும் தலையாட்டினே இருந்திருப்போம். ஸோ சொன்ன மாதிரியே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு, எல்லாமே ஒரு எல்லாருமே ரிலேட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸ்பெஷலாக இப்போது இந்த சீசனுக்கு உண்மையிலே இன்னும் பியூட்டிஃபுல்லாக ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் எடுத்து போய் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ளீஸ் எங்கள் டீம் மூலமாக நான் இந்த படத்தை வந்து ஒரு ஒரு நல்ல லெவலில் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு என்னோடய நன்றி கலந்த வணக்கத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.